வழங்குவதற்காக இணைகிறார் காயத்ரி. நன்றி லாவண்யா. இனி இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தலைநகர் சென்னையில் விடிய விடிய இடி மின்னலுடன் பெய்த கனமழை, தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியதால் மக்கள் அவதி. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் 8:30 மணி வரை மிக கனமழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னையில் இன்று பள்ளி கல்லூரிகள் வழக்கம் போல இயங்கும், விடிய விடிய மழை பெய்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. சென்னை மதுரவாயலில் 20 மணி நேரத்தில் 10.8 சென்டிமீட்டர் மழை பதிவு. அண்ணாநகரில் 9.9 சென்டிமீட்டரும், அம்பத்தூரில் 9.8, அடையாறில் 9.1 மழை பதிவானது. சுதந்திர தினத்தை ஒட்டி நாடு முழுவதும் மக்கள் கூடும் இடங்களில் பலத்த பாதுகாப்பு, மூவர்ண விளக்குகளால் ஜொலித்த நாடாளுமன்ற வளாகம், சென்னை விமான நிலையம் உள்ளிட்ட கட்டடங்கள். சுதந்திர தினத்தை ஒட்டி ஆட்சியர்கள் அருண் தம்புராஜ், பிரபுசங்கர் உட்பட 5 பேருக்கு நல்லாளுமை விருதை அறிவித்தது தமிழ்நாடு அரசு. சென்னை மருத்துவக் கல்லூரி முதல்வர் தேரணி ராஜனும் விருதிற்கு தேர்வு. சந்திரனின் வட்டப்பாதையில் 3வது கட்டமாக உயரத்தை குறைக்கும் சந்திரயான் 3 காலை 11:30 மணி முதல் 12:30 நடைபெறும் என்று இஸ்ரோ அறிவிப்பு. பட்டியலின மாணவர் தாக்கப்பட்ட விவகாரத்தில் ஆதி திராவிடர் நல ஆணைய உறுப்பினர் நேரில் ஆய்வு, பாதிக்கப்பட்ட சிறுவன் சிறுமிக்கு சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் என அமைச்சர் பா சுப்பிரமணியன் உறுதி. சாதிய வன்கொடுமைகளுக்கு மாமன்னன் படமே காரணம் என புதிய தமிழகம் தலைவர் கிருஷ்ணசாமி குற்றச்சாட்டு, திசை திருப்பும் செயல் என News18க்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் சிறப்பு பேட்டி. கன்னியாகுமரி மாவட்டத்தில் காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு வெறிநாய்க்கடி சிகிச்சை என புகார், உரிய விசாரணை நடத்தப்படும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவிப்பு. தொடர்ந்து 2 முறை நீட் தேர்வு எழுதியும் தேர்ச்சி பெறாததால் சோகம், சென்னையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட மாணவர். இரண்டாவது நாளாக களை கட்டிய பட்டம் விடும் திருவிழா, மாமல்லபுரத்தில் குவிந்த சுற்றுலா பயணிகள். நெல்லை மாவட்டத்தில் ஊராட்சி மன்ற உறுப்பினர் வெட்டி படுகொலை, கொலையாளிகளை கைது செய்ய கோரி கிராம மக்கள் சாலை மறியல். திருப்பதி மலைப்பாதையில் 15 வயதிற்குட்பட்ட சிறுவர்கள் இன்று முதல் பாத யாத்திரை செல்ல தடை, சிறுத்தை நடமாட்டத்தை தொடர்ந்து தேவஸ்தான நிர்வாகம் அறிவிப்பு. இமாச்சல பிரதேசத்தில் தொடரும் கனமழையால் வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவுகள், பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிப்பு. ஒரு வகையான பிரிவினை அரசியலின் நேரடி பலனே மணிப்பூர் மாநில வன்முறை, வயநாடு தொகுதியில் பேசிய ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. பாஜகவுடன் கூட்டணி என்ற பேச்சுக்கே இடமில்லை, அஜித் பவாருடன் ஆலோசனை நடத்திய தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் திட்டவட்டம்.
இந்தியாவிற்கு எதிரான கடைசி டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் மேற்கிந்திய தீவுகள் அணி வெற்றி. 3-2 என்ற கணக்கில் தொடரையும் கைப்பற்றியது. Cricket West Indies. I'm sure Dr. Shallow is thrilled to be presenting this. A win away from home versus South Africa. This is a win that will immense. தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் விடிய விடிய இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்த நிலையில் தாழ்வான பகுதிகளில் நீர் தேங்கியிருந்தது. இருந்த போதிலும் சுரங்கப்பாதைகளில் மழைநீர் தேக்கம் இல்லை என்றும் வழக்கம் போல வாகனங்கள் ஈடுபட்டு வருவதாகவும் மாநகராட்சியின் ஆணையர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் தமிழரசு இணைகிறார், அவரோடு பேசலாம். தமிழரசு, இப்போ மழையை தொடர்ந்து மாநகராட்சி மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள், சுரங்கப்பாதையினுடைய தற்போதைய நிலை? சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் விடிய விடிய கனமழையானது கொட்டி தீர்த்தது. குறிப்பாக சென்னை மீனம்பாக்கத்தில் 8.9 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகி இருக்கிறது. அதே போல நுங்கம்பாக்கத்தில் 7.1 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகி இருக்கிறது. இந்த நிலையில் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட சுரங்கப்பாதைகளில் மழைநீர் தேக்கம் இல்லை என்றும் சுரங்கப்பாதைகளில் வழக்கம் போல் போக்குவரத்து இருப்பதாக சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். அதே போல சென்னையின் பல்வேறு இடங்களிலும் தொடர்ந்து அதிகாரிகள் ஆய்வு செய்து வருவதாகவும் பொதுமக்கள் அளிக்கக்கூடிய புகார்கள் மீது உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் கூறியிருக்கிறார். அதே போல முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஏற்கனவே தாழ்வான பகுதிகளில் மோட்டார் பம்புகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்ததாகவும் மழைநீர் தேங்கிய இடங்களிலும் உடனடியாக மோட்டார் பம்புகள் மூலம் தண்ணீர் வெளியேற்றப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். அதே போல கத்திப்பாரா நெடுஞ்சாலை துறைக்கு வசம் இருக்கக்கூடிய கத்திப்பாரா மேம்பாலத்தின் கீழ் ஒரு சாலையில் மட்டும் மழைநீர் நள்ளிரவில் தேங்கியதாகவும் அதனையும் உடனடியாக அகற்றப்பட்டதாகவும் அதே போல பெரம்பூர் மேம்பாலத்தின் கீழ் மழைநீர் தேங்கியதாகவும் அந்த மழைநீரையும் மாநகராட்சி ஊழியர்கள் உடனடி அகற்றி போக்குவரத்தை சீர் செய்ததாகவும் சென்னை மாநகராட்சி ஆணையர் தெரிவித்திருக்கிறார். அதே போல பொதுமக்கள் அளிக்கக்கூடிய புகார்களுக்கும், அதாவது மழைநீர் தேக்கம், மரங்கள் சாய்ந்தது உள்ளிட்ட பொதுமக்கள் அளிக்கக்கூடிய புகார்களுக்கு உடனடியாக அதிகாரிகள் நேரில் சென்று நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் கூறுகிறார். குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய 3 மாவட்டங்களிலும் இன்று வழக்கம் போல் பள்ளிகள் இயங்கும் என்று மாவட்ட ஆட்சியர்கள் தெரிவித்திருக்கின்றனர். தமிழரசி, பெரும்பாலான இடங்கள்ல மாநகராட்சி ஊழியர்கள் அதனுடைய மழைநீர் தேக்கத்தை அகற்றக்கூடிய பணிகள் இருந்தாலும் சில இடங்கள்ல, இப்ப மெட்ரோ பணிகள் நடக்கக்கூடிய சில பகுதிகளில் சாலைகளுடைய தரம் மோசமா இருக்கிறதுனால குழிகள் எங்க இருக்குன்னே தெரியல, மழைநீர் தேங்கி இருக்குங்கிறதையும் வாகன ஓட்டிகள் புகாரா தெரிவிச்சிருக்கிறாங்க. அப்ப அந்த இடங்கள்ல எல்லாம் கூடுதல் கவனம் செலுத்தப்படுமா? இது தொடர்பான புகார்களும் சென்னை மாநகராட்சிக்கு வந்திருப்பதாகவும் தற்போது மழைநீர் தேங்கியிருக்கக்கூடிய இடங்களில் தண்ணீர் தேங்கியிருக்கக்கூடிய இடங்களில் பேரிகார்டுகளை வைத்து தடுப்புகளை வைத்து அந்த இடங்களில் விபத்துகள் ஏதேனும் நிகழாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஊழியர்களுக்கு அறிவுறுத்தி இருப்பதாகவும் அதே போல மழைநீர் வடிகால் பணிகள் மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய மழைநீர் வடிகால் பணிகள் மற்றும் மெட்ரோ பணிகள் அதே போல இந்த கழிவுநீர் குழாய் அகற்றக்கூடிய பணிகள் என இந்த குழிகள் தோண்டப்பட்டிருக்கக்கூடிய இடங்களில் உரிய பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்ளவும் அதிகாரிகளுக்கு சென்னை மாநகராட்சி சார்பில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இணைப்பில இருங்க. தற்போது நம்மளுடைய சிறப்பு செய்தியாளர் ரகுவரன் சென்னையினுடைய கே நகர் பகுதியில் இருந்து நேரலையில் இணைகிறார். அங்க இருக்கக்கூடிய மழை நிலவரம் குறித்து அவரிடம் பேசலாம். ரகுவரன், பெரும்பாலான பகுதிகளில் மாநகராட்சியின் ஊழியர்கள் தேங்கி இருக்கக்கூடிய மழைநீரை அகற்றக்கூடிய பணியில ஈடுபட்டிருக்காங்க. நீங்க இருக்கக்கூடியது சென்னையினுடைய ஒரு முக்கியமான பகுதி. என்ன மழைநீர் தேக்கம் எப்படி இருக்கிறது? வாகன போக்குவரத்து எப்படி இருக்கு? காயத்ரி, விடிய விடிய பெய்த மழையின் காரணமாக நகரின் பல பகுதிகளில் தண்ணீர் தேங்கியிருந்தாலும் அவை தேங்கியிருந்து பிறகு வடிந்தது. ஆனால் நாம் தற்போது இருக்கக்கூடிய பகுதி கே நகர் பகுதி.
கே கே நகர் காலேஜ், அதாவது மெடிக்கல் காலேஜ், இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜ் இருக்கு. அந்த மருத்துவக் கல்லூரி இருக்கக்கூடிய பகுதியில் தான் நம்ம இருக்கிறோம். இதுலேயே நீங்கள் பார்க்கலாம் எந்த அளவில் தண்ணீர் தேங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இது தற்போது ஏற்கனவே இந்த பகுதியில் வந்து முட்டுக்கால் அளவு தண்ணீர் தேங்கி இருந்த நிலையில் படிப்படியாக குறைந்து தற்போது தண்ணீர் குடைய தொடங்கியிருக்கிறது. ஆனாலும் இது அந்த மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய வாகன நோயாளிகள் மற்றும் இப்போ தற்போது பணிக்கு செல்லக்கூடியவர்களுக்கு இந்த தண்ணீர் தேங்கி இருப்பது ஒரு பாதிப்பை தான் ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக சொல்லணும்னா நகரின் பல பகுதிகளில் விடிய விடிய பெய்த மழையின் காரணமாக விடிய கால 5 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஏன்னா நகரில் நிறைய இடங்களில் மழைநீர் வடிகால் பணிகளும் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம ஏற்கனவே காலையில் பதிவு செய்திருந்தோம். அந்த மழைநீர் வடிகால் பணிகளுக்கு அந்த பள்ளம் தோண்டி இருக்கிற பகுதிகளில் தடுப்பு வேலிகள் வைக்கப்பட்டிருந்தாலும் மழையின் காரணமாக அவைகள் எல்லாம் சரிந்து விழுந்ததன் காரணமாக சாலை எது பள்ளம் எது என்று தெரியாத நிலை இருந்து வந்தது. தற்போது வெளிச்சம் வந்திருப்பதன் காரணமாகவும் தற்போது கார்பரேஷன் அதிகாரிகளும் வந்து அந்த பணிகளையும் சீர் செய்வதை பார்க்க முடிகிறது. உடனடியாக மழைநீர் தேங்கியிருக்கக்கூடிய பகுதிகளில் நடவடிக்கை எடுத்து வடிகால் பணிகளையும் மேற்கொள்ள அதிகாரிகள் மண்டலம் வாரியாக துரிதப்படுத்தியிருப்பதாகவும் மாநகராட்சி தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக சென்னையில் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம செம்பரம்பாக்கம் பகுதி ஏரி தான் அதிகளவு நீர் கொடுக்கக்கூடிய பகுதி. ஏரி தான் சென்னைக்கு குடிநீர் ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒரு ஏரி. அந்த பகுதிகளில் அது சுற்றுவட்டார காஞ்சிபுரம் பகுதி மற்றும் செங்கல்பட்டு அது புறநகர் பகுதிகளில் பார்த்தீங்கன்னா அதிகளவு மழை பெய்திருக்கிறது. அதே போன்று அம்பத்தூர் பகுதிகளிலும் அதிகளவு மழை பெய்திருக்கிறது. பருவமழைக்குள்ளாகவே வந்து மழைநீர் வடிகால் பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். இருந்தபோதும் இந்த மழையினால் ஆங்காங்கே குண்டும் குழியுமாக இருக்கக்கூடிய சாலைகளில் வாகன ஓட்டிகள் தொடர்ந்து அவதியுற்று வருகிறார்கள். இதற்கு உரிய கவனம் செலுத்தி உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கலாம். விவரங்களை வழங்கியமைக்காக செய்தியாளர்கள் தமிழரசி மற்றும் ரகுவரன் இருவருக்கும் நன்றி. சந்திரயான் 3 விண்கலத்தின் சந்திரன் வட்டப்பாதை அளவை குறைக்கும் அடுத்த கட்ட நடவடிக்கை இன்று மேற்கொள்ளப்படும் என்று இஸ்ரோ தெரிவித்துள்ளது. சந்திரனின் தென்துருவத்தை ஆய்வு செய்ததற்காக சந்திரயான் 3 விண்கலத்தை கடந்த மாதம் 14 இஸ்ரோ விண்ணில் செலுத்தியது. இதன் புவிவட்ட பாதை படிப்படியாக அதிகரிக்கப்பட்டு கடந்த 5 சந்திரனின் வட்டப்பாதைக்குள் நுழைந்தது. மேலும் சந்திரனை விண்கலம் சுற்றி வரும் உயரம் 6 மற்றும் 9 குறைக்கப்பட்டது. இது தற்போது குறைந்தபட்சம் 174 கிலோமீட்டர், அதிகபட்சம் 1437 கிலோமீட்டர் என்ற நீள்வட்ட பாதையில் சந்திரனை சுற்றி வருகிறது. இந்நிலையில் 3 கட்டமாக வட்டப்பாதையின் உயரத்தை குறைக்கும் பணி இன்று நடைபெறுகிறது. இதற்காக பெங்களூருவில் உள்ள கட்டுப்பாட்டு மையத்தில் இருந்து இன்று காலை 11:30 முதல் 12:30 கட்டளை பிறப்பிக்கப்பட உள்ளது. இதனைத் தொடர்ந்து இறுதிக்கட்ட வட்டப்பாதை குறைப்பு பணி நாளை மறுதினம் மேற்கொள்ளப்பட்டு இறுதியாக சந்திரனின் தென் துருவத்தில் வரும் 23 மாலை தரையிறக்க திட்டமிடப்பட்டுள்ளது.